தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் உள்ள முத்தம்பாள் சத்திரத்தை பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னமாக மாற்ற விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் உள்ள முத்தம்பாள் சத்திரம் 1800 ஆண்டில் தஞ்சையை ஆண்ட இரண்டாம் சரபோஜி மன்னரால் கட்டப்பட்டது. காசியிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் தேவையான உணவு உறைவிடத்துடன் கூடியதாக இச்சத்திரம் இருந்துள்ளது. மிகுந்த கலைநயத்துடன் இந்த சத்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. காண்போர் வியக்கும் வகையில் அமைந்திருந்த இந்த சத்திரம் ஆங்கிலேயர் வருகைக்கு பின்னர் பள்ளிக்கூடமாகவும் அதைத் தொடர்ந்து மாணவர்கள் தங்கும் விடுதியாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. தற்போது இந்த சத்திரம் முறையான பராமரிப்பின்றி கலைகிழந்து சேதமடைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. இந்நிலையில் பழையும் சிறப்பும் வாய்ந்த இச்சத்திரத்தை தொல்லியல் துறையினர் மீட்டு உருவாக்கம் செய்து பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அறிவிக்க வேண்டும் என வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வந்து ஒருத்தநாடு முத்தம்பாள் சத்திரம் சிவ சரபோஜி மன்னருடைய மனைவி முத்தம்பாள் பெயரால் கட்டப்பட்ட அரண்மனை இது. இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா வந்து நீண்ட காலமாக அரசு பள்ளியாக செயல்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து பள்ளிக்கூடம் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டதுக்கு பின்னால் இது வந்து பாலடைஞ்ச கட்டடங்களாக வந்து ரொம்ப வீணாகி கிடக்குது. எனவே வந்து அரசாங்கம் இதை உடனடியாக வந்து கையகப்படுத்தணும். குறிப்பாக வந்து தொல்லியல் துறை வந்து இதை கையகப்படுத்தி இதை ஒழுங்காக புனரமைத்து ஒரு சுற்றுலா தலமாக பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி உரத்தநாடு பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதனை ஏற்று தமிழக தொல்லியல் துறையினர் இச்சத்திரத்தில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். கால தாமதமின்றி உடனடியாக சத்திர மேம்பாட்டு பணிகளை துவங்க வேண்டும் என பொதுமக்களும் கோரிக்கை வைக்கின்றனர்.